ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு ஓஷன் கிளவுட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெயினாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் வந்துட்டு இந்த சுவாரஸ்யமான விஷயத்தையும் ப்ளஸ் வந்துட்டு அங்கே இருக்கிற பியூட்டிஃபுல்லான பிளேசஸையும் ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வந்துட்டு ஒரு சர்ச்சை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் டூரிசம்னு எடுத்துக்கிட்டாலே இது வந்துட்டு தமிழ்நாட்டில் இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் சர்ச்சு. ஸோ ஆமாங்க, வேளாங்கண்ணி சர்ச்சை பற்றி தான் நான் பேசுகிறேன். இந்த விஷயத்தில் நம்ம யார் யார் மீட் பண்ணியிருக்கோன்னா, பாத யாத்திரை வரவங்க, ஃபேமிலி கிட்டலாம் பேசியிருக்கோம். ஸோ மிஸ் பண்ணாதீங்க. இந்த சர்ச் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நாகப்பட்டினத்துலேருந்து வேளாங்கண்ணின்னு சொல்கிற இடத்துக்கு, இந்த சர்ச் இருக்கிற இடத்துக்கு போகணுன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ணணும். ப்ளஸ் நம்ம வந்துட்டு நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம். நம்ம மெயினாக ரோட்டில் போகும்போது வரும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி நடந்து போவாங்க. ப்ளஸ்ஸு சரௌண்டிங் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்திங்கனாலே தெரியும், நிறைய பேர் வந்துட்டு நடந்து வருவாங்க. ஸோ ஏன்னா அது வந்துட்டு அவங்களோட வேண்டுதல், ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம், சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 350 கிலோமீட்டர்ஸ் வருங்க. சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி வரணும்னா 350 கிலோமீட்டர்ஸ் மஸ்ட்டு. ஸோ இந்த பிளேஸ் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த எப்படி வந்து வர்றவங்க ஃபீல் பண்ணுறாங்க, பக்தர்கள், அதாவது அந்த சர்ச்சுக்கு வரவங்க, ஏன்னா கிறிஸ்டியன் மட்டும்தான் அந்த சர்ச்சுக்கு போகிறாங்கன்னு இல்லை, எல்லா மதத்துக்காரங்களும் போகிறாங்க, அவங்களோட ஒப்பீனியன் என்ன, அவங்களோட ஆன்சர் என்னன்ட்டு நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஓகேவா, ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதிகபட்சமா வந்து 15 வருஷமா அண்ணன் வந்துட்டு இருக்காங்க. இந்த சர்ச்சைக்கு வந்துட்டு இது வந்துட்டு நீங்கள் வேண்டதெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைவேறது, மனசு நிம்மதியாக இருக்குங்களா? நிம்மதியாக இருக்குங்க, வந்துட்டு போனாலே ஒரு நிம்மதி கிடைக்குது. மன நிம்மதி இருக்குது. மன நிம்மதி கிடைக்கிறதுனால தான் வந்துட்டு எப்பயுமே அண்ணன் வந்துட்டு கடைசி இப்போ கண்டினியூஸாக 15 வருஷமாக வந்துட்டுருக்காரு, ஓகேங்களா? சரி, இப்போ வந்துட்டு குழந்தைக்கு எத்தனை வயசு ஆகுது? 2.5 வயசு. குழந்தை 2.5 வயசு. 2.5 வயசாவது இதுக்குள்ளே 2 தடவை விட்டு வந்துட்டீங்களா? இல்லை, எனக்கு ஃபஸ்ட்டு இது 2 வயசுனால ஃபஸ்ட்டு மொட்டை வந்து எங்கள் குழந்தை வைத்துக்கு. உங்கள் குழந்தை? ஆமாம். ஓகே. 2வது மொட்டை வந்து எங்கள் எப்போவுமே எங்கள் குடும்பத்தில் எல்லாருக்குமே எங்கள் 2வது மொட்டை கடிச்சிட்டு அதுக்கப்புறம் வரும்போதெல்லாம் மொட்டை அடிச்சிட்டே தான் இருப்போம் நாங்கள். ஓகே. எப்பயுமே வந்து அவர் வந்துட்டு குழந்தைக்கு முதல் தடவை முடி எடுத்தது வந்து அவங்களோட குலதெய்வத்துக்காக எடுத்துருக்கிறாங்க. அடுத்து எடுக்கிற எல்லா தடவையுமே வந்துட்டு நம்ம வந்து இந்த வேளாங்கண்ணி கோயிலுக்காக மட்டுமே வந்துட்டு அவங்க எடுத்துட்டுருக்காங்களா முடி, ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு மன நிம்மதியாக இருக்கும். ரொம்ப நிம்மதியாக இருக்கும். பழைய வேளாங்கண்ணி போயிட்டு போனால் இன்னும் ரொம்ப நிம்மதியாக இருக்கும், போயிட்டு தான் போகணும். ஓகே ஓகே. இப்போ வந்து அவங்க வந்துட்டு எப்பயுமே வருஷம் இங்கே வந்துட்டு போகிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, உங்கள் டைம் வந்து எங்களுக்காக ஒதுக்கி ஒரு 2 வார்த்தை பேசுறதுக்காக ரொம்ப நன்றி. ஓகே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. பாருங்கள், அந்த ஃபேமிலி பேசுனதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, இட்ஸ் நாட் அபவுட் ரிலீஜன்ஸ். இந்த வந்து ஒரு மதன்றதை தவிர்த்து ஒரு மன சந்தோஷம், ஒரு நிம்மதிக்காக தான் வந்துட்டு அவங்க எல்லாருமே வந்துட்டு நம்ம வந்து அலைஞ்சி திரிகிறோம். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு சர்ச்சுக்கு வந்துட்டுருக்காங்க. ரெகுலராக என்ன, இந்த வருஷம் வந்துட்டு பாத யாத்திரை வர்றது, ப்ளஸ்ஸு இந்த மாதிரி பஸ்ஸில் வர்றது, எதுவாக வேணா இருக்கட்டும், ஆனால் வந்துட்டு வருஷம் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா, இந்த ஸ்டாச்சு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போது இதுக்கு முன்னாடி இது நல்லா தான் இருந்தது, பட் இந்த சைக்ளோனில் வந்துட்டு கொஞ்சம் அந்த கை, ஏதாவது அந்த ஹேண்ட் டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணது தான். இது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இப்போ வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷாக இருக்குது பாருங்கள். நல்ல பெரிய ஸ்டாச்சுங்க, அது இவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்துட்டு இந்த மார்னிங் ஸ்டார்னு சொல்லக்கூடிய சர்ச் கிட்ட தான் இருக்குது. இதை விசிட் பண்ணுறவங்க மறக்காமல் இந்த ஸ்டாச்சு பார்த்துட்டு தான் போகிறாங்க எல்லோரும். அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு அது, நல்லாயிருக்கு. இதுதாங்க அந்த மார்னிங் ஸ்டார் சர்ச்சு. இந்த சர்ச்சு பார்த்திங்கன்னா இப்போது வந்துட்டு காலையில் வந்து ஒரு மலையாள மாஸ் நடந்துட்டுருக்கு. மார்னிங் இப்போ காலையில் வந்து ஒரு மலையாள பிரேயர் ஒன்று போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஸோ அது கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அது கரெக்டாக அந்த ரைட் சைடு ஆப்போசிட்டில்
பட் அந்த சில்ட்ரன் மெசஞ்சர் ஆஃப் லவ் அண்ட் பீஸ் இருக்கு பாருங்கள். வந்துட்டு இந்த என்னென்னா இங்கே நிறைய ஸ்டாச்சு இருக்குது, நல்லா வெல் மெயின்டைன்டு, ஏரியாலாம் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ வரவங்க எப்பயுமே வந்துட்டு பீஸ்ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துட்டு நம்ம வந்து நல்ல ஒரு ரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம் அந்த இடத்துக்கு வரவங்க. அதையும் தவிர்த்து வர்றவங்க இந்த ஃப்ரம் த பிகினிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த நியூ வேளாங்கண்ணிலேருந்து ஓல்டு வேளாங்கண்ணி போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு அவங்க வேண்டுதல். இங்கே இருந்துட்டு வந்துட்டு சில பேர் அடிமேல் அடி வச்சு நடந்து போகிறவங்களாம் இருக்கிறாங்க. நிறைய பேர் வந்துட்டு நேராக ஸ்ட்ரைட் முட்டி போட்டு இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் போக ட்ரை பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்சவங்க ஃபுல்லாக வந்துட்டு முட்டி போட்டுகிட்டே போயிடுறாங்க. ஸோ முடியாத பட்சத்தில் இந்த வயசானவங்க, நடுத்தர வயசு உள்ளவங்க, குழந்தைங்கள்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன்னா வந்துட்டு இது பார்த்திங்கன்னா வேண்டுதலுக்குன்னு தான் இருக்குது. இது வந்து சின்னவங்க பெரியவங்கன்றதை தவிர்த்து மனசு உள்ளவங்க எனக்கு வந்துட்டு ஒரு மன நிம்மதி வேணும், என் வாழ்க்கையில் வந்துட்டு நான் வேண்டுறது நடக்கணும் அப்படின்றவங்க ஸோ வந்து கம்பல்சரி வந்துட்டு இதில் போய்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி வேண்டுதல் நிறைவேற்றிட்டு தான் இருக்காங்க. இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 600 மீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்குது. ஸோ இது எக்ஸாக்டாக 1 கிலோமீட்டர்னு என்னால் சொல்ல முடியல, ஏன்னா அது அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருக்குமான்னு தெரியல. ஆனால் ஒரு தோராயமாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இது அது 500-600 மீட்டர்ஸ்க்கு மேலே தான் இருக்கும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் அந்த பிகினிங்கில் இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த என்ன சொல்கிறது அந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு அவங்க வந்து முட்டி போட்டே வராங்க. இதில் பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க, வயசானவங்க, சின்ன பசங்க எல்லாமே வந்துட்டு வந்துட்டுருக்காங்க பாருங்க. இதில் இருந்து நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு என்னால் வர முடியும்ன்ட்டு வரவங்க வந்துட்டு டைரெக்டாக முட்டி போட்டு வந்துடுறாங்க. ஸோ இடையில் வந்துட்டு நான் அந்தளவுக்கு வெயில் வேறு வந்து வெயிலோட தாக்கமும் அதிகமாக இருக்கிறதுனால அவங்க வந்துட்டு அவங்களோட கான்ஃபிடன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகுது. அப்படி இருந்துமே இல்லை நான் வந்து இதை முடிச்சுட்டு தான் வருவேன் அப்படின்ட்டு வரவங்க வந்து வந்துக்கிட்டு தான் இருக்காங்க பாருங்கள். இதோட எண்டுன்னு பார்த்தீங்கன்னா அது எண்டு வந்து இந்த சர்ச்சோட வாசல்கிட்ட தான் வரும். இந்த சர்ச்சோட வாசல்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாங்க, இதுதாங்க இதோட எண்டு. இங்கே என்ன பண்ணுறாங்க, இந்த எண்டு முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ப்ரேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, எழுந்து போகிறாங்க. எழுந்து போயிட்டு அந்த சர்ச்கிட்ட வந்துட்டு ஒரு கேண்டில் வாங்குகிறாங்க. இதுதான் அந்த சர்ச்சுங்க. இந்த சர்ச்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, கேண்டில் வாங்கி கேண்டில் ஏற்றுறாங்க. ஏற்றிட்டு அவங்க வந்துட்டு நல்லபடியாக அந்த வேண்டுதலை நிறைவேற்றினதுனால என்ன பண்ணுறாங்க, ப்ரேயர் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஹோலி வாட்டர், இந்த புனித நீர் கொடுக்குற இடம் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு மெழுகேற்றி வச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு ஹோலி வாட்டரை கலெக்ட் பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து எல்லோரும் ரெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே இருக்கிற சர்ச்சு, இந்த சர்ச்சில் என்ன இருக்குது மெயினாக பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு லைட்டாக ஒரு தீம் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க இந்த சைடில், ரைட் சைடில். அந்த தீம் எப்படி இருக்குன்னா வந்துட்டு ஒரு கடல், ஒரு கப்பல் தெரியுது. அந்த சைடில் எப்படியே வந்தீங்கன்னா வந்துட்டு ஜீசஸ் படம் போட்டிருக்கு. இந்த சைடில் வந்து சர்ச் இருக்குது. இதுதாங்க அந்த மாதா குளம் சொல்லக்கூடியது. இது 16 நூற்றாண்டில் புனித ஆரோக்கிய மாதா வந்து இந்த குளத்தில் வந்து ஒரு பால்கார சிறுவனை வந்து காட்சி தந்து, சிறுவனுக்கு காட்சி தந்து அந்த சிறுவனை வந்துட்டு என்ன சொல்கிறது ப்ளஸ் பண்ணதான்ட்டு சொல்லப்படுது. ஸோ அதனால் இந்த குளத்துக்கு பேர் வந்து மாதா குளம்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ அந்த குளத்தில் இன்ன வரைக்கும் தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி நீரோட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து சென்ட்ரல் லைட் செட்டிங் வச்சுருக்காங்க. அந்த சைடில் பிளாஸ்டிக் புக்கை மாதிரி இருக்கிறதுனால சரியாக தெரியல. அந்த சைடில் ரைட்டில் வந்து பார்ப்பேன், லெஃப்ட் சைடில் வரும். இதில் ஓரளவுக்கு அந்த இங்கே தான் அங்கே முட்டி போட்டு வந்தவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இங்கே வந்துட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு போகிறாங்க.
இந்த வேண்டுதல் நிறைவேறினதுக்காக நன்றி கடன் செலுத்திட்டு போகிறேன். இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற சர்ச்சு. இது வந்துட்டு இப்போ வந்து மெயின்டெனன்ஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ மெயின்டெனன்ஸ் ஒர்க் இதில் என்ன பார்த்திங்கன்னா அந்த டவரில் பெயிண்டிங் ஒர்க்கும் கீழே வந்துட்டு டேமேஜ் ஆனதை வந்துட்டு சரி செஞ்சிட்ருக்காங்க. இந்த சர்ச்சில் இப்போ தான் மாஸ் முடிஞ்சு எல்லாம் வெளியில் வராங்க ஸ்லோவாக. ஸோ இதை நம்ம பார்க்கலாம் ஈஸியாக. இந்த சர்ச்சில் இருந்து இப்போ வெளியில் வரவங்கக்கிட்ட நம்ம என்ன கேட்க போகிறோம்னா வந்துட்டு இதை வந்து அவங்களுக்கு இதுவரை எப்படி இருக்குது, இவ்வளோ நாள் வந்துட்டு போயிட்டுருக்காங்கன்ட்டு நம்ம இப்போ இங்கே விசாரிக்க போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ ஆள் பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி ரெகுலராக வர்றவங்களை விட நம்ம வந்துட்டு ஒரு பாத யாத்திரையாக வராங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கேட்டால் என்ன நல்லாயிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த பாத யாத்திரையாக வரவங்களை வரைக்கும் அவங்க வர வரைக்கும் நம்ம வந்து இப்போ பார்த்துட்ருக்கோம். ஓகே, அவங்க வந்ததும் நம்ம என்ன பண்ணுறோம், அவங்கள வந்துட்டு க்வெஸ்சன் பண்ணுறோம். ஐயா வணக்கம், உங்கள் பேர்? என் பேர் செல்வராஜ். செல்வராஜ்ங்களா? இவர் என்னுடைய பிரதரு, கசினு. இவர் பேர் விக்டர் ராஜ்குமார். இவர் என்னுடைய பிரதரு, பெரியவர். இவர் பேர் அடைக்கலம். இவர் சென்னையிலிருந்து வரோம். சென்னையிலிருந்து வரீங்க? நடந்தே வரீங்க? நடந்தே வரோம். இவர் தான் பாத யாத்திரை குழு தலைவர். ஓகே. ஆமாம், இவர் வந்து பாத யாத்திரை குழு அங்கேருந்து நடந்து வரவங்களுக்கு ஒரு 12 வருஷமாக சமைச்சு போட்டுட்டு வருவார். பாதி வரைக்கும் நடப்பார். முழுசாக நடக்க முடியாத காரணத்தினால, கொரோனா காரணத்தினால இந்த வருஷம் தொடர்ந்து நாங்கள் நடந்து வந்தோம். சரி சரி, எத்தனை நாள் ஆச்சு அங்கேருந்து இங்கே வர? கரெக்டாக இன்னைக்கு 9வது நாள், 9:40 ரீச் ஆகிட்டோம். ஆமாம், 24-25 கிளம்பணும். 25? ஆமாம், 25-3. அவங்க சொல்கிறது எல்லாமே என்னென்னா, தீராத நோய், மன கஷ்டம், அவங்க வந்து பணப்பிரச்சனைகள், வாழ்க்கையில் வந்துட்டு நடக்காத நிறைய விஷயங்களை பற்றி கவலைப்படாமல். ஸோ வந்து நம்ம ஒரு கடவுள் மேலே பாரத்து போ. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு மன நிம்மதிக்காகவும் வந்து ப்ளஸ்ஸு மட்டும் இல்ல, அது இல்லாமல் இங்கே ஒரு பார்க்கும் இருக்குது பாருங்கள். இந்த பார்க்கில் ஒரு குளம், அங்கே வாத்து நிறைய இருக்குது. அதை தவிர்த்து இங்கே ஜீசஸ் ஸ்டாச்சு. இந்த சைடில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே வந்து பார்த்தா நல்ல ஒரு பசுமையாக இருக்குது. அந்த பார்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய மயில், மான், வாத்து இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சு, சின்ன சின்ன குட்டி குட்டி சிலைலாம் வச்சுருக்குறாங்க. ஸோ ஒரு சில இடத்துக்கு உள்ளே போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன். அதை தவிர்த்து நம்ம வந்துட்டு நம்ம வாக்கிங் வே தனியாக இருக்குது. ஸோ நம்ம உட்காரணும், அந்த சைடில் சேர்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. இதை தவிர்த்து இங்கே வந்து கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் போயிட்டுருக்கு பாருங்கள் பார்க் உள்ளேயே. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் விசிட் பண்ணிட்டேன்னு போனீங்கன்னா ஒரு வந்து ஒரு மைண்ட் வந்துட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் பீஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே இருக்கிற அந்த சிஸ்டர்ஸ்க்கு போகிறாங்க பாருங்கள் அவங்க. பார்க்க பாருங்க, இந்த சின்ன பசங்க விளையாடுற மாதிரி. இந்த சைடில் அது ரியல் வாத்து. ஓகே கைஸ், ஏதாவது நீங்கள் சொல்லணும் இல்லை கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் பிடிக்கணும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.